நம்ம இப்போ லூசி படத்தில் வந்து லூசி அந்த பேண்டை விரித்து பார்க்குற மாதிரி டைம் பேண்டை நம்ம டைம் பேண்டை விரித்து பார்க்க போகிறோம். அங்கே ப்ராசஸ் தெரிய போகுது நமக்கு. அந்த ப்ராசஸ் தெரிகிறப்போ அந்த ஸ்லோ டவுனில் போயிருக்கோம் நம்ம. அதாவது கிட்டக்கிட்ட இருக்க விஷயம் தூர தூரமான விஷயமாக தெரிய போகுது. தாட்ஸ் வந்து மொத்தமாக சேர்ந்து வர இது நமக்கு தெரியும். அது வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்தால் வேவ்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் வந்து மேற்பொருந்துனா சூப்பர் இம்போசிஷன் ஆனால் அது ஒரு பொருளாக நம்ம கண்ணுக்கு தெரியும், நமக்கு புரியுது. இப்போ நம்ம அதை டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு போகிறப்போ அந்த வேவ்ஸ் ஒவ்வொன்றும் தூரமாக இருக்கிற மாதிரி நமக்கு புரிய போகுது. அப்போது ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் வேறு வேறு ஸ்பீடில் வர்றதை, ஒரு கேப்போடு வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேப்பு எவ்வளோ பெரிய குழப்பத்தை உருவாக்கும், அப்போ அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக வரணும், சூப்பர் இம்போசிஷன் ஆகணும், நம்ம மெமரி கரெக்டாக இருக்கிறத நமக்கு புரியும். எந்த அளவுக்கு ஒன்று பின்னாடி ஒன்று வருது, அது எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து ஒன்று கூட ஒன்று மேட்ச் ஆகுதுன்றது தான் நம்மளோட காக்னிஷன். மெமரி வர்றது பெருசு இல்லை, அது எந்த அளவுக்கு எந்த ஸ்பீடில் வருது, எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரியாரிட்டி படி நம்ம அடுக்கி வைக்கிற மாதிரி எதுக்கு பின்னாடி எந்த இன்ஃபர்மேஷன் வர்றதுன்றதும், அது எந்த அளவுக்கு மனம் விரித்து காட்டுறதுன்றதும், அதை வச்சு தான் கான்ஷியஸ் மைண்டு டிசிஷன் எடுக்கிறதுன்றதும் முக்கியம். அப்போ பிரெயின் சரியில்லையா, மனசு சரியில்லையா, மெமரியை வெளிக்கொண்டு வரதில்லன்னு பார்க்கும்போது பிரெயினோட வேலை ஒன்றும் இல்லை, விரித்து காட்டுறத ப்ராசஸ் பண்ணுறது அது ஃப்ரண்டல் லோபோட வேலை நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதை சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து விரித்து காட்டுறப்போ ஒன்று பின்னாடி ஒன்று எவ்வளோ ஸ்பீடாக வரணும், அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும், அந்த சூப்பர் இம்போஷன் எவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்கணும், இல்லையனா வெக்டர் சம்மில் அந்த எடுத்துகிட்டு வர ஒரு விஷயம் பதறிய காதரியம் சிதறும்ன்ற மாதிரி வேறு வேறு வேவ்ஸ் வேறு வேறு இதிலேருந்து வேறு வேறு டைரெக்ஷனில் மேற்பொருந்தும் போது அது எவ்வளோ கிளியாரிட்டி இல்லாத இமேஜை நம்ம கொடுக்கும். அதை விரித்து காட்டுறத வச்சு, மனசு விரித்து காட்டுறது, அந்த மாதிரி விரித்து காட்டுறதை வச்சு பிரெயின் எதுவும் பண்ண முடியாதுன்னு நமக்கு புரியுது. எந்த ஃப்ரீக்வன்சின்றப்ப நம்ம வந்து எந்த சக்ராலேருந்து பண்ணுறோம், எந்த மனநிலையிலேருந்து எமோஷன்லேருந்து பண்ணுறோன்றது நமக்கு கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரியே நம்ம திரும்பி எடுக்கும்போது நம்மளால் எடுக்க முடியுது. அது ஸ்பீடாக எடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம எப்படி ஃபோனில் கூட வீடியோ பார்க்கும்போது வீடியோனோட ஸ்பீடை ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நம்ம கேட்கும்போது நமக்கு சுத்தமாக நம்ம அதனோட கண்டென்ட்டை புரிஞ்சிக்க முடியாது, அந்த வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணிக்க முடியாது. படிக்கிறப்பையும் நம்ம அந்த வேர்ட்ஸை புரிஞ்சுட்டு மீனிங் புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஸ்பீடு வேணும் நமக்கு தெரியுது. அதே மாதிரி தாட்ஸ்னோட இதில் ஸ்பீடுன்றது கண்டினியூஷன், ஒன்று கொண்டு ரிலேட் பண்ணிக்கிறது யூஸ் ஆகுது. அந்த ஸ்பீடை எடுத்துகிட்டு வந்து மனம் விரித்து காட்டுறது ப்ரையாரிட்டி படின்றது எவ்வளோ முக்கியம்னு நமக்கு புரியுது. தேங்க்யூ. நம்ம மெமரி லாஸ் எல்லாம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். மெமரின்றது நம்ம மனம் விரித்து காட்டுறதுன்னு நமக்கு தெரிஞ்சது. நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் வந்து எண்ணங்கள் நமக்கு தெரியுது. எண்ணங்கள் மனசுனாவே எண்ணங்களின் தொகுப்பு. அந்த ஒரு தொகுப்புன்னு சொன்னால் நிறைய இருக்கணும். அந்த நிறைய இருக்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்துல வச்சிருப்போம், அடிக்க வச்சிருப்போம், அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நம்ம கிச்சன் கூட இப்போ சாம்பார் செய்யணும்னா எது எந்தெந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வரணும் நமக்கு தெரியும். அதை எடுத்துகிட்டு வரோம், அதை செய்கிறோம். எந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு வரோம் அந்த இடத்துல அந்த ஆர்டரில் செஞ்சுட்ருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு மைண்டில் எடுத்து காட்டுறது நம்ம செய்கிறோம். இப்போ வந்து அது ஒரு எக்ஸாம் எழுதியிருப்போம், அதில் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் ஞாபகம் இருக்காது, வெளியில் வந்த பிறகு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவோம். சில பேர் வந்து சொல்லும்போது அவங்களோட பேர் எனக்கு தெரியும் ஆனால் தொண்டையில் இருக்க வாயில் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிற அனுபவம் நமக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ வந்து நமக்கு எண்ணங்கள் உள்ள எங்கேயோ அடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம எடுத்துகிட்டு வரதில் தான் கஷ்டமாகுதுன்னு தெரியுது. அந்த எண்ணங்கள் எமோஷன்ஸ் கூட எப்படி ரிலேட் ஆயிருக்கு, அந்த எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அது அடிக்க வைக்கப்பட்டிருக்கு நமக்கு புரிஞ்சிக்கலாம். இதை பெரியவங்க சொல்லும்போதும் மகரிஷி சொல்லும்போதும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு பொருளை தொலைச்சிட்டிங்க, இப்போ சாவி எங்கே வச்சிங்கன்னு தெரியலனா அந்த பொருள் வைக்கும்போது எந்த மனநிலையில் இருந்தீங்களோ எந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தோ அதே ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் போகிறப்போ நீங்கள் அந்த சாவியை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வந்துடும் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஓஷம் முல்லா பற்றி சொல்லும்போது கூட நீ கழுதிய மாதிரி தேடினா அந்த தொலைஞ்சி போன கழுத எங்கே போயிருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டடாக எனக்கு என்ன அனுபவங்கள் சொல்கிறேன். நம்ம முன்னே வந்து மெமரி லாஸ் மெமரின்றத பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோ முன்னாடி போட்டிருந்தோம், ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், எனக்கு வந்து ஒரு வெளியில் ஒரு டிவி ஷோவில் இல்லை யூடியூப் ஷோவில் ஒரு டாக்டர் வந்து காக்கா வலிப்பை பற்றி பேசுகிறாங்க, ஃபிட்ஸை பற்றி பேசுகிறாங்க. காக்கா வலிப்பு கிடையாது எனக்கு தெரியல, அது ஃபிட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஃபிட்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஃபிட்ஸ் வரும்ன்ற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு எப்படி லேயர் அந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வந்துன்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறப்போ இந்த விஷயம் ஃபுல்லாக ஞாபகம் வரல, அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஞாபகம் வர மாதிரி தான் வருது. ஆனால் நாங்கள் அந்த விஷயத்தை அந்த வீடியோ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கேன். நான் எனக்கு வந்து அப்போ வந்து அவங்க அந்த இன்ஃபர்மேஷனில் ரொம்ப மேலோட்டமாக எந்த ஒரு தகவல் சொல்கிறாங்க, ஒரு குழந்தைக்கு ஃபிட்ஸ் வருது, அதாவது ஃபீவர் அதிகமாகிடுறப்போ ஃபிட்ஸ் வருது, அதுக்கு எந்த மாதிரி உத்தரவு கொடுக்குறத பற்றி பேசுகிறாங்க. எனக்கு மேலோட்டமாக ஞாபகம் இருந்தது, நான் அந்த மாதிரி செஞ்சது என் குழந்தைக்கு கொடுத்தது ஹை ஃபீவர் இருக்கும்போது அது தடுக்க முடிஞ்சதுன்றது எனக்கு புரிஞ்சது, அதோட விட்டுட்டேன். ஆனால் வந்து ஆனால் அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போதும் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஏன்னா டெம்பரேச்சர் நான் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஒரு வாட்டி மருந்து கொடுத்தும் குறையாமையே இருந்தது. அந்த நேரத்தில் வேறு வேறு மருந்து கூட ஆல்டர்னேட்டில் டைமுக்கு கொடுத்துட்டே இருந்தோம். அப்நார்மல் ஃப்ரீக்வன்சியில் ஒரு 6 ஹவர்ஸ் ஒரு வாட்டி கொடுக்கணும்னு சொல்கிற இடத்துல 3 ஹவர்ஸ் ஒரு வாட்டி கூட கொடுத்துட்ருந்தோம். அந்த நேரத்தில் அந்த ஃபிட்ஸ் வராமல் தவிர்க்கிறதுக்காக ஒரு தவிர்க்க முடிஞ்சதுன்னு தெரிஞ்சதுனால எனக்கு அந்த எமோஷன் பதிவாகலை. நான் லைட்டாக இருந்தேன், நான் ஃபிட்ஸ் வராமல் காப்பாற்றிடுவோம் நமக்கு தெரிஞ்சதுனால
அந்த அளவுக்கு எமோஷன் ஆகாமல் அந்த கிளாத்தை வச்சு அந்த ஈரம் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் ஈரம் பண்ணி தொடக்கணுமோ டாக்டர் சொன்னாங்களோ அந்த இடத்துலலாம் தொடச்சிட்டு இருந்தேன். எனக்கு அது மேலோட்டமாக தான் பதிவாக இருந்தது. அதோட ரிலேட்டட் அந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வந்து அதே விஷயத்தை வெளியில இருந்து மறுபடியும் இன்னொரு டாக்டர் வந்து பேசுறாங்க. அது வந்து நம்ம தப்பா பண்ணிட்டோம்னா சுடுதண்ணி பச்சை தண்ணின்றதை மாற்றி பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லைனா அவங்க போகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ பயந்துருவாங்க அது குழந்தைக்கு எப்படி போய் முடியும்ன்றத பற்றி அவங்க ஒரு எமோஷனோட அவங்களோட எமோஷனோட அதை சொல்லும்போது அது சில விஷுவலைசேஷன்ஸை நான் எனக்கு கொண்டு வந்தது. ஏதாவது இந்த ஃபஸ்ட்டு என் குழந்தைக்கு பண்ணுறப்ப எனக்கு அந்த எமோஷன்ஸ் இல்லை. ஏன்னா நான் வந்து டாக்டர் கிட்ட சேஃப்டியாக உட்காந்து அட்மிட் ஆகி அங்கே 24 மணி நேரம் கண்காணிப்பில் பெரிய ஹாஸ்பிட்டலில் உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் இது தொடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது தொடச்சிட்டு இருந்தால் சரியாயிடும்ன்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது பக்கத்து வீட்டு குழந்தை இதே வயசு இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு வந்தது வந்து இந்த டாக்டர் இப்படி ஆகிட்டு சொல்லும்போது என்ன ஆகிடும் குழந்தைக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கும் வந்து சரியாக கவனிக்காமல் அவ்வளோ ஃபிட்ஸ் வர ஸ்டேஜ் ஆகிட்டு இருக்கு. எதிரில் தான் ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால டக்கம் தூக்கிட்டு ஆபத்துன்ற மாதிரி பயங்கரமான ஃபீலிங்கோட எமோஷன்ஸோட அந்த பக்கத்து வீட்டில் இருந்தவங்களும் போனாங்க. நானும் அதே மாதிரி ஃபீல் பண்ணேன் என்ன ஆச்சு குழந்தைக்கு இது ஒரு கண்டிஷனாக போயிடுமோன்னு பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சுன்ற இந்த ரெண்டு தகவல்கள் தான் எனக்கு நெக்ஸ்ட் ஞாபகம் வந்து. அதில் இந்த குழந்தை அந்த குழந்தையான்றது வந்து எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னு சொன்னேன். ஏன்னா ரெண்டு பேர் மேலேயும் ஒரே எமோஷன்ஸ் இருந்தது, ஒரே வயசில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காலம் இது வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறப்ப பக்கத்து வீட்டில் நடந்தது. இது வந்து எனக்கே நடந்ததுன்றது எனக்கு ஞாபகத்துக்கு வந்து அந்த காலத்தில் இந்த குழந்தை இல்லை சொந்த குழந்தை அந்த காலத்தில் இல்லை அவனுக்கு நடக்கலன்றது. அதாவது எண்ணங்கள் எழுந்து வர ஸ்பீடு நம்ம டைமை ஃப்ரீஸ் பண்ணி எந்த ஃப்ளேர்லேருந்து அந்த படத்தில் லூசி படத்தில் லூசி பார்க்குற மாதிரி டைமை விரிச்சு நம்ம எந்தெந்த இடத்துல எது நடந்திருக்குன்றத பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படுற மாதிரி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்கூட டியூஷன் என்கிட்ட டியூஷன் படித்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட். அந்த குழந்தை அதுவும் வந்து ஒரு 12 இயர்ஸ் இருக்கும். அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வருது. அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்து சின்ன குழந்தையிலேருந்து வந்துட்டுருக்கு. அவங்க டேப்லெட் சாப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த ஃபீவர்ன்றது மட்டும் தான் காரணம். ஆனால் வந்து இது ஃபீவர் காரணம் இல்லை, அவங்களுக்கு நேச்சுரலாகவே அப்படி இருக்குன்றது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஃபிட்ஸோட தொடர்பு இருக்கிற விஷயம் ஒரு 4 hours கழிச்சு ஞாபகம் வருது. அதாவது ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு டாக்டர் பேசுகிறப்ப வெறும் தகவலாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் சொல்கிற தவறான தகவல் வெளியிட டாக்டர் பற்றி சொல்லிட்டு இருந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் மேலோட்டமாக அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுது. இவங்க கொஞ்சம் எமோஷன் போட்டு அப்படி பண்ணால் அந்த குழந்தை என்ன ஆயிருக்கும்ன்ற பயத்தை சேர்த்து தரும்போது என்னோட மைண்டான எமோஷனை தாண்டி உள்ள இருந்த விஷயங்கள் அது கூட கனெக்ட் ஆனால் இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் அதோட ரிலேட்டட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃபிட்ஸ் என்ற ஒரு வார்த்தையோட ரிலேட்டாக இருக்குது. இன்னொரு குழந்தையோட இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் அது இந்த அளவுக்கு டிப்டானது கிடையாது, இது வேறு வெரைட்டியானது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் இயல்பாகவே பார்த்துருந்தேன். என்னோட சின்ன வயசில் நான் ஒரு 30 இயர்ஸ் ஓல்டான ஒரு பர்சனை ரெகுலராக அவர் வந்து அதோட இம்பாக்டோடய இருந்துட்டு இருக்கவர் நான் ரெகுலர் லைஃப்பில் வாழ பார்த்துருக்கேன். அவரோட ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி சமீப காலத்தில் பார்த்த ஒரு படத்தில் ஃபிட்ஸ்னால ஒரு பெண் வந்து எப்படி அவங்க கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்ற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் பகத் பாசல் நடிச்சது, ஸ்ரீதேவி பொண்ணோட நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் வந்து இம்பாக்ட் அந்த மெமரி வருது. இதில் இப்போ இது எல்லாமே ஒரு 5 மெமரியை சொல்லியிருக்கேன். இதில் ஒரு ரிலேட் ஆனது இது எமோஷனலாக அதே மாதிரி ஒரு குழந்தைன்ற பொசிஷனோட இருக்குது. அதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அந்த சினிமாவில் வர இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே நான் கண்ணால் பார்த்து வேறு வேறு வயசில் பார்த்துட்டு வேறு வேறு எமோஷன்ஸ் ஆகும். இவங்க ரெண்டு கூட திடீர்னு வருது. இவங்களோட எமோஷன்ஸ் வேறு இங்கே காப்பாற்ற முடியும்ன்ற சுச்சுவேஷனில் இருந்தனால இதனோட சொல்யூஷனோட நான் உட்காந்துருந்தனால இதனோட எமோஷன் என் குழந்தையாக இருந்தாலே எனக்கு கம்மியாக இருந்தது. ஆனால் இது சொல்யூஷன் இல்லாமல் அந்த அப்சலூட்டான இதுக்கு எக்ஸாக்டான ஒரு பொசிஷனில் இருக்க ஒரு குழந்தை அந்த பக்கத்தில் மெடிக்கல் கண்டிஷன் இல்லாதப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாதப்போ அந்த சிகிச்சை கொடுக்க முடியாதப்போ டக்குனு வரப்போ அவங்க எவ்வளோ அவசப்பட்டிருப்பாங்க. அந்த எமோஷனோட அவங்க எவ்வளோ அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்கன்றதை நான் ஃபீல் பண்ணி அந்த நேரத்தில் இருந்த எமோஷன். அப்போ என் குழந்தைன்றத விட அந்த எமோஷனுக்கு நான் எந்த ஃபீல் பண்ணணும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற விஷயம் தான் ஃபஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அந்த அதே வயசில் அதே மாதிரி நேரடியாக அதே சுச்சுவேஷனில் ஆனால் காப்பாற்ற முடியுன்ற சுச்சுவேஷன் இருந்து என் குழந்தைன்றது ரெண்டாவது விஷயமா வருது. இதுவும் பக்கத்து பக்கத்தில் வந்தது, ஒரு செகண்ட் கேப் கூட இல்லாமல் வந்ததுனால அது அந்த குழப்பம் வந்தது. அவ்வளோ அவசரத்துக்கு இது ரெண்டுமே போட்டி போட்டுட்டு என்னோட ஞாபகத்துக்கு வருது. ஆனால் இது வந்து ஒரு 4 hours கழிச்சு வருது, இது ஒரு 6 hours கழிச்சு வருது, இது ஒரு 3 days கழிச்சு இந்த மெமரி வருதுன்ற மாதிரி வேறு 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 லேயர்ஸ்லேருந்து வருதுன்றது பார்க்க முடியுது. அப்போது நம்ம தகவல்கள் மனம் விரித்து காட்டுறதுன்றது அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் போது அந்த விஷயத்து கூட எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் வெளியிலேருந்து தூண்டப்படுது, வெளியில் இருக்க தூண்டப்படுற எமோஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் தூண்டப்படுது. அந்த அதுலேருந்து கொஞ்சம் ரொம்ப நமக்கு நெருக்கமானவங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் தூண்டப்படலை, நமக்கு நெருக்கமே இல்லாதவங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் தூண்டப்படாமல் இல்லை. அது வந்து அந்த எது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டின்றது நம்ம எமோஷன்ஸோட இது கொடுக்க ஆரம்பிக்குது. நமக்கு இது எந்த தகவல்கள் கொடுக்கணுன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது அது எந்த அளவுக்கு கொடுக்குது எடுத்துகிட்டு வந்து அந்த வெளியில் இருக்க எமோஷன்ஸோட ரிலேட் பண்ணிடுறது, நம்ம எந்த அளவுக்கு எமோஷனோட நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கோம், நம்மளோட ஃப்ரீக்வன்சி, நம்மளோட பயம், நம்மளோட அது சார்ந்த தகவல்கள் எந்த மாதிரி வெளியே வருதுன்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன்.